ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காசி யாத்திரை தருணத்தில் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் இருந்தபோது ஒரு மாதத்துக்குள் கடுமையான ஜுரத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார் மகாபெரியவா. அவரால் எழுந்திருக்க கூட முடியவில்லை. அவரை யாரும் தொட்டு தூக்கி சேவை செய்ய முடியாது. அந்த நாளில் மராட்டிய மாநிலத்தில் அரசு பணியில் இருந்தவர் அவர். திடீரென்று வேலையை உதறிவிட்டு சந்நியாசியானவர். ராமேஸ்வர யாத்திரை மேற்கொண்டிருந்தார். வழியில் அவரது தண்டம் எப்படியோ தொலைந்துவிட்டது. அப்படி தொலைந்துவிட்டால் வேறொரு சந்நியாசியிடமிருந்துதான் ஒரு தண்டத்தை பெற வேண்டும் என்பது நியதி. எனவே பெரியவா இருந்த இடம் தேடி வந்தார். பெரியவா ஒரு தண்டம் வழங்க அதை பெற்றுக்கொண்டவர் மகானுக்கு சீடனாகி விட்டதாக கருதி அவரிடம் சரணடைந்து அங்கேயே தங்கிவிட்டார். வயதில் மூத்தவராக இருந்த காரணத்தால் ஒரு மாதம் பெரியவா அவர்களுக்கு மிக அருகில் இருந்து சேவை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தினமும் பெரியவா பாத கமலங்களில் மலரிட்டு அர்ச்சனை செய்து வந்தார். யாத்திரையிலும் அவர் கலந்து கொண்டார். திருப்பதி வந்து வழக்கம் போல விடுவிடென்று நடந்து வந்தார். மகாபெரியவா பின்னால் தொடர்ந்து அந்த சந்நியாசி வந்து சேர்வதற்குள் கோயிலில் உள்ளே சென்று பெருமாளை தரிசித்துவிட்டு வெளியே வந்துவிட்டார் பெரியவா. அப்போதுதான் மெதுவாக படிகளை ஏறிக்கொண்டிருந்தார் துறவி. அடடா, இவரை விட்டு தரிசனம் முடித்து விட்டோமே என்று வருந்தினார் பெரியவா. ஆலய நிர்வாகிகளை அழைத்து, இவர் என்னுடன் வந்திருப்பவர், இவரை உள்ளே அழைத்து சென்று பெருமாளை தரிசனம் செய்து வையுங்கள் என்றார். நிர்வாகிகள் அவரை அழைக்க, ரொம்ப நன்றி, எனக்கு தரிசனம் ஆகிவிட்டது, புறப்படலாம் என்றார் சந்நியாசி. என்னது தரிசனமாகிவிட்டதா? எப்போது? கோவிலுக்கு போய்த்தான் தரிசனம் செய்ய வேண்டுமா என்ன? இதோ பாலாஜி நம் கண் எதிரிலேயே இருக்கிறாரே என்று சொன்ன சந்நியாசி கோவில் வாசலிலேயே மகாசுவாமிகளின் கால்களில் விழுந்து வணங்கினார். ஆலயமணி ஒலித்தது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.